வணக்கம் இறைமை டிவி அன்பர்களே. ஆன்மீக வளம் கொளிக்கும் பூமியான தமிழகத்தில் சித்தர்கள் அருளால் மக்கள் நலனுக்கான எண்ணற்ற மாற்றங்களும் அற்புதங்களும் நடந்து வந்து இருக்குங்க. கலியுகத்தில் சமகாலத்தில் வாழ்ந்து நிகழ்காலத்திலையும் சூட்சமமாக நம்மோடு வாழ்ந்துட்டு இருக்க பழனி கணக்கம்பட்டி மூட்டை சாமிகளை பற்றி பெரிதும் அறியாத ஒரு இடத்தை பற்றி இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். அறுபடை வீடுகளில் முக்கிய வீடான திரு ஆவினன்குடி அப்படிங்கிற பழனி முருகன் கோயிலை நம்ம அடிக்கடி தரிசனம் செய்ய கோயிலுங்க. ஆனால் அதே வரலாறு மகத்துவம் கொண்ட அதுக்கு அருகில் இருக்கிற இடுமன் கோயிலுக்கு நம்ம எல்லாரும் போயிருக்க வாய்ப்பு நிச்சயம் கிடைச்சிருக்காதுங்க. முருகனான என்னை வணங்குவதற்கு முன்னாடி இடுமனான உன்னை வணங்கியே என் மலை ஏறணும், இடுமனை வணங்குவோருக்கு முருகனை வணங்கின பலன் கிடைக்கும் அப்படின்னு முருகப்பெருமானு சொல்லியிருக்காருங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இடுமனை தரிசிச்சுட்டு தான் பழனி முருகனை தரிசிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க. குறிப்பாக இடுமன் மலை அருகே உள்ள இடுமன் குளத்தில் குளிச்சுட்டு தான் பழனி மலை ஏறணும் அப்படிங்கிற மரபு இருக்குது. புண்ணிய தீர்த்தமாக கருதப்படுற இடுமன் குளம் பார்க்கறதுக்கு ரம்மியமாகவும் அழகியதாகவும் காட்சியளிக்குது. கலியுகத்தில் முருகப்பெருமான் மற்றும் போகர் பெருமான் அம்சமாக கருதப்பட்ட பழனி கணக்கம்பட்டி மூன்ற சாமிகள் உடலெடுத்து வாழும்போது தினமும் இடுமங்குளத்துக்கு குளிக்க வருவார். அவர் வாழ்கிற காலத்தில் அடிக்கடி செல்லும் இடங்களான கணக்கம்பட்டி மோகன் தோட்டம், உச்சிகாளியம்மன், ஜக்கம்மா கோயில், பழனி ஆண்டவர் கல்லூரி எதிர்ப்புறம் ஆகிய இடங்களில் சந்திச்சுதா மக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த இடுமன் மலைக்கும் இடுமன் குளத்திற்கும் சர்க்குரு மூட்ட சாமிகள் தினமும் வருவாருங்க. குறிப்பாக யாரும் பெரிதும் அறியாத ஒரு இடம் இங்கே இருக்குங்க, அதுதான் கன்னித்தாய் கோயில் கால்வா. இடுமன் குளத்துலேருந்து குளத்தை ஒட்டி செல்கிற இந்த மண்பாதையில் கொஞ்ச தூரம் நடந்தால் கன்னித்தாய் கோயிலை அடைஞ்சிடலாம். இடதுபுறம் இடுமன் குளமும் வலதுபுறம் தென்னந்தோப்பும் பார்க்குறதுக்கு இயற்கை அளவோடு திகழுதுங்க. இங்கே பாருங்கள், இடுமன் மலையும் பழனி மலையும் ஒரு சேர இந்த இடத்துலேருந்து காணும் வாய்ப்பை நம்ம பெறலாம். பார்ப்பதற்கு ரம்மியமாகவும் அழகாகவும் இருக்குது. இந்த பாதையில் தான் தினமும் கணக்கம்பட்டி சுவாமிகள் நடந்து போவார். இந்த கோயில் கால்வாயில் மூட்டை இறக்கி வச்சுட்டு ரொம்ப நேரம் இங்கே இருக்க பெரியவரோட உட்காந்து பேசுவாராம். இந்த கால்வாயில் ஸ்நானம் செய்வாராம். மேலும் இந்த கால்வாயில் சித்தர்கள் தினமும் வந்து குளிச்சுட்டு போகிறாங்கடா சாமி அப்படின்னு நம்ம சித்தர் கணக்கம்பட்டி மூட்டை சாமிகள் அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் கணக்கம்பட்டி மூட்டை சாமிகள் இன்றளவும் சூட்சமாக இங்கே வந்து பல விஷயங்களை உணர்த்ததாகவும் சாணம் செஞ்சுட்டு போகிறதாகவும் சொல்லப்படுது. கோயிலில் பூஜை செய்கிற 100 வயதை கடந்த பெரியவர் மாறியப்பன் நம்மடியே கணக்கம்பட்டி மூட்டை சாமிகளை பற்றி தகவலை பகிர்ந்துட்டார். ஓம் கணபடி பகவானே மகாபூம் சர்க்குருநாதேனே மகாபூம் சர்க்குருநாதேனே மகாபூம் சர்க்குருநாரா மூட்டசாமி பகவானே ஓம் சர்க்குருநாரா மூட்டசாமி பகவானே ஓம் சர்க்குருநாரா மூட்டசாமி பகவானே ஓம் சர்க்குருநாதேனே மகாபிரபு இங்கே வந்து எல்லோருக்கும் ஆசீர்வாதம் பண்ணும் பாட்டி வரம் கொடுக்க வேணும் வந்தவனெல்லாம் திருக்கண்டே சொன்னா தெரியுது இருக்கிற சாமி. சரிங்க சார். சாமி என் பேர் மாறிப்பேன். சரிங்க சாமி. நாங்கள் 40-45 வருஷமாக அங்கே போய் புதுசாக பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடம் பேர் என்ன அதுலேருந்து சொல்லுங்க? இதே கன்னித்தாய் இருக்கிற இடம் மதகடி கருப்பு. மதகடி கருப்பு இது ரெண்டு பேருந்தே இருப்போம். கொஞ்சம் வேலை பத்துக்கு முன்னால் 2 பேரும் பரப்பிட்டு போயிடுவோம். சரிங்க. 10-11 மணி வரைக்கும் இருப்போம், அப்புறம் போயிடுவோம் சாமி. எந்த வருஷம் சாமி இங்கே இருந்தாங்க கணக்கம்பட்டி சாமி? அவர் வந்து இன்னைக்கு நானும் அவரும் இருந்து இன்னைக்கு 15 வருஷம் 20 வருஷம் சரி. அப்போ அவர் இறந்த எவ்வளோ நாளாக போச்சு?
ஆனால் இப்படி அவர் வருவார்னு எனக்கு தெரியாது. இப்படி புகழ் பெறுவார்னு தெரியாது. சரிங்க சாமி. அவர் கூட நீங்கள் 10 வருஷம் இருந்தீங்களா? இங்க வந்துடுவாருங்க, கூட இருக்க மாட்டேன். என்ன தியானம் பண்ணுவாரு? குளிக்க மாட்டாரு. சாமி நேராஜி பழம் போய் கடையில வைத்து பாக்கலாம்னு போவேன். அந்த இடும் கோயில் ஒரு அம்மா கடை வச்சிருக்கு, இட்லி கடை, அங்க போய் 2 பேரும் சாப்பிட்டு அவரே ஒரு பக்கம் போயிடுவார், நான் ஒரு பக்கம் வரப்பட்டு அவரு கூட இருக்க மாட்டேங்க. எந்த நேரத்தில் வருவாருங்க பெரும்பாலும்? நேரமெல்லாம் அப்பா அவரு கரெக்டாக 7 மணிக்கு நாங்கள் வந்துருவாங்க. காலையில் 7 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. தினமும் வந்துருவாங்களா? டெய்லி வருவார். சரிங்க. சமங்கிறது நடந்தே வந்துருவாங்களா? எப்படி நடந்தே அவர் இப்போ இருங்க, நடந்துதான் நாங்கள் சுற்றுவோம். சரிங்க சாமி. இப்போ அந்த நடை எங்களுக்கு. சரிங்க சரிங்க சாமி. சாமி உங்ககிட்ட பேசும்போதெல்லாம் எதை யாரை பற்றி அதிகம் பேசுவாங்க? எப்படி கொஞ்சமே பேச மாட்டார், அதையை பற்றியே சொல்ல மாட்டார். சரிங்க சாமி. யாரையும் அதிக எதுவும் சொல்ல மாட்டார். அவர் வருவார், உட்காந்து 2 பேரும் பேசி உட்காந்துட்டு இருப்போம். சாமி வாங்க பசிக்கிறது போகலாம் சாமின்னு அடு பாடா பாடாமட்டு 2 பேரும் போய் இருப்பாரு. அப்போ இந்த படி உடல இப்படி இறங்கி வருவோம். சரிங்க. அப்புறம் வந்தானே இந்த படி ஓட்டு அந்த வந்த மகாராஜன் பிடிச்சி இந்த பாடு பாடி படியை ரெடி பண்ண சொன்னேன். 2 பேரும் பேசிட்டு அப்புறம் போயிடும். 10-11 மணிக்கெல்லாம் போய் அந்த இடும் காட்டையில் 4 இட்லி வாங்கி சாப்பிட்டு பாடுபட்டுருக்கோம். சரிங்க சாமி. அவரை ஒருத்தரை பற்றி எந்த தெய்வத்தையும் சொல்ல மாட்டார், எந்த பெரியும் சொல்ல மாட்டார். படிக்கவே தெரியாது. சரிங்க. எங்க காலத்தில் பள்ளிக்கூடம் கிடையாது, ஆஸ்பத்திரி கிடையாது. பிரிட்டிஷ்காரங்க காலத்துல இருந்து இருக்க சாமி நாங்கள்லாம். சரிங்க. வெள்ளக்காரன் காலத்தில் அப்போ ஆஸ்பத்திரி தெரியாது உங்களுக்கு. நம்ம ஒரு வகுத்தவா இவ்வளோ இந்த செடியை பிடிங்க நாங்கள் திண்டு தண்ணியை குடிச்ச மனைகளுக்கு வகுத்தவ திண்டு போகுது. நீங்கள் இப்போ நீங்கள் செய்வீங்களா? ஆமாம். நீங்கள் அந்த டாக்டர் போகலாம், இந்த டாக்டர் கிட்ட போகலாங்கிறீங்க. என்னங்க சாமி நான் சொல்கிறது? இப்போ ஒன்று வேண்டாங்க, வகுத்து வலிக்குது. இப்போ இந்த வெத்தலையிலும் எங்கள் டெல்லி நாளில் உங்கள் ஆட்டுக்கிட்ட வாங்கி இதில் 5-6 உப்புகளை வச்சு இந்த நறுக்கு பொறுக்கணும் மென்று இதை சாப்பிட்டு மட்டும் தண்ணி அள்ளி குடிச்சோம்னா வகுத்து வலி கப்புன்னு நின்று போகுது. இன்றைக்கி அதை நீங்கள் செய்வீங்களாப்பா? மூடசாமி கொண்டு வச்சுக்க எனக்கே தெரியாது. அவங்க உதவாரம் கொண்டு வச்சுக்காக அது போட்டா நேற்று கொண்டு வச்சுருக்காங்க. சரி சரி. நான் போயிடுவேன் இல்லை. சரி, அந்த மூடசாமி போட்டேன். தச்சிங்களா? ஆமாம் சார். சரி சரி சரி. வச்சுருக்காங்க சார்.